ஹாய், ஹலோ, வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10 சிபிஎஸ்இ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தேர்ட் கொஸ்டின் செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, த லார்ஜர் ஆஃப் டூ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எக்ஸீட்ஸ் த ஸ்மாலர் பை 18 டிகிரி. ஓகே, ஸோ தே ஹவ் கிவன் தட் டூ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, ரெண்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதில் எக்ஸீட்ஸ் த லார்ஜர், ஓகே, த லார்ஜர் ஆஃப் டூ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எக்ஸீட்ஸ் த ஸ்மாலர், ஓகே, பை 18 டிகிரிஸ். ஓகே, அப்போ இந்த லார்ஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆங்கிள் ஸ்மாலர் ஆங்கிளோட எப்படி இருக்கு, 18 எக்ஸீட் பண்ணுது. 18 எக்ஸீட்ஸ்னா 18 பிளஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, 18 அதிகமா இருக்குது. அப்ப லார்ஜர் ஆங்கிள் ஸ்மாலரோட 18 அதிகமா இருக்கு. ஃபைண்ட் தெம் இஸ் நத்திங் பட் அந்த ரெண்டு ஆங்கிள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ஆங்கிளையும் we have to find. ஓகே, நவ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் லெட் த டூ ஆங்கிள்ஸ் பி, லெட் த டூ ஆங்கிள்ஸ் பி எக்ஸ் டிகிரி அண்ட் y டிகிரி. ஓகே, அப்ப இதுல இன்னொன்னு யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, த லார்ஜர் அண்ட் தி ஸ்மாலர் அப்படின்னு. ஸோ அப்ப அந்த லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல. ஸோ அப்ப வேர் x டிகிரி இஸ் கிரேட்டர் தேன் y டிகிரி. ஓகே, வேர் x டிகிரி இஸ் கிரேட்டர் தேன் y டிகிரி, ஒரு ஆங்கிள் பெருசு ஒரு ஆங்கிள் சின்னதுங்கிறதுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். இப்போ அக்கார்டிங் டு த க்வெஸ்சன், க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, so according to the question, first condition என்னது, they have given the both the angles are supplementary, both angles are supplementary to some the larger of two supplementary angles. So appa supplementary means it is 180 degree. Okay, the sum of angles is supplementary na it is equal to 180. Ide complementary appdin kuduthirundanga na காம்ப்ளிமெண்ட்ரினா என்னது, சப்ளிமெண்ட்ரி 180னா காம்ப்ளிமெண்ட்ரி வில் பி 90 டிகிரி. எப்படி கொடுத்தாலும் போட தெரியணும். ஓகே சார், இப்போ லெட் அஸ் கம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி. அப்போ இந்த எக்ஸுங்கிற ஆங்கிளையும் ஒய்ங்கிற ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, 180 டிகிரி. எக்ஸையும் ஒய் ஆட் பண்ணோம்னா என்னது, 180 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே என்னது, இட் இஸ் அ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ சம் ஆஃப் தோஸ் டூ ஆங்கிள்ஸ் வில் கிவ் யூ 180 டிகிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், second condition. So this be equation 1. Okay, but second condition என்னது sir, second condition larger of two supplementary angles. Okay, larger of two supplementary angles exceeds the smaller by 18 degree. So அப்ப larger வந்து smaller ஓட எப்படி இருக்கு, 18 degree அதிகமா இருக்கு. அப்ப லார்ஜரான எக்ஸில் இருந்து இந்த ஒய்யை சப்ராக்ட் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வில் பி கெட்டிங் 18. ஓகே, வில் பி கெட்டிங் 18 டிகிரி, வில் பி கெட்டிங் 18 டிகிரி. ஸோ அப்போ லார்ஜர்லேருந்து ஸ்மாலரை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 18 டிகிரி. அதாவது நத்திங் பட் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க எழுதுறேன், இந்த லார்ஜரான இந்த எக்ஸ் தானே நான் இங்கே லார்ஜர் எடுத்திருக்கேன், எக்ஸ் தானே லார்ஜர் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சின்ன ஆங்கிள் ஒய்யோட 18 அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒய் அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18 வந்துடும். அதையே தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் பி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, அது ஈக்குவேஷன் நம்பர் 2 நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 1 வந்துருச்சு, ஈக்குவேஷன் 2 வந்துருச்சு. ஓகே, நவ் இது இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டால் போதும். ஓகே, solving 1 and 2 using substitution method என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்ல இருந்து எடுக்கணும்ல. சோ அப்படி ஏதாச்சும் ஒன்ல இருந்து எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், ஃப்ரம் ஒன்லேருந்து எடுத்துப்போமா. ஓகே, ஃப்ரம்
ஒன்ல இருந்து நான் எடுக்கிறேன், எதை எடுக்கிறேன், எக்ஸ் எடுக்கிறேன். எக்ஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன ஒரு ஒன்ல இருந்து இந்த ஒய் அந்த சைடு மூவ் ஆயிரும். அப்ப 180 மைனஸ் ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஒய். எக்ஸ் நான் இங்க வேற மாதிரி போட்டிருக்கேன், ஆனா யூஸ் பண்ணிருக்கிறது வேற. சோ ஐ எம் சேஞ்சிங் இட் டு சேம் வேரியபிள் எக்ஸ். ஓகே, இது 3. அப்ப அடுத்து என்ன பண்ணணும், இந்த 3-ஐ கொண்டு போய் 2-ல சப்ஸ்டியூட் பண்ணுமா, சப்ஸ்டியூட் 3 இன் 2. ஓகே, 3-ஐ கொண்டு போய் நான் 2-ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ அப்போ 3-ஐ கொண்டு போய் 2-ல சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக ஹேவ் டு ரீப்ளேஸ், எக்ஸுக்கு பதிலாக ஹேவ் டு ரீப்ளேஸ் 180 மைனஸ் ஒய். 180 மைனஸ் ஒய், இன்னொரு ஒரு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18. ஓகே, அப்போ 180 மைனஸ் 2y ஈக்குவல் டு 18. மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் கிவ்ஸ் யூ மைனஸ் 2y. இப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு, 2-ஓட மல்டிபிள்ஸா இருக்கா, ஸோ டிவைடட் பை 2, டிவைடட் பை 2. அப்போ என்ன கிடைக்கும், இது 90 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 9, கரெக்டு தானே. ஸோ அப்போ 90, இந்த மைனஸ் ஒய் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன், இந்த கான்ஸ்டன்ட்டை இங்கிட்டு கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், 9 கிட்ட வரப்ப மைனஸ் 9, மைனஸ் ஒய் இங்கிட்டு போறப்ப பிளஸ் ஒய், அப்போ 81. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது, 81. Y is equal to 81 degree. சரி, அப்போ Y 81 degreeனா சப்ஸ்டியூட் Y equal to 81 degree in 3. ஓகே, 3-ல சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ X is equal to 180 minus 81. 180 minus 81 பண்ண என்னது, 99 degree. X is equal to 99 degree. ஸோ இப்போ எக்ஸ் ஒய் நம்ம எடுத்துகிறோம். ஆனால் கொஷினில் பாருங்கள், எக்ஸ் ஒய்லாம் எதுவுமே இல்லை. எக்ஸ் கொஷினில் என்ன இருக்குது, தே வாஸ் 2 ஆங்கிள்ஸ், அவ்வளோதான். அப்போ அதை நம்ம எடுத்து எழுதுனா போதும். தேர் ஃபோர் த 2 ஆங்கிள்ஸ் ஆர் 99 டிகிரி அண்ட் 81 டிகிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ப்ளஸ் இது புரியல அப்படின்னா நம்ம முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கக்கூடிய நார்மல் க்வெஸ்சன்ஸ், வெர்பல் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த மாதிரி நார்மல் க்வெஸ்சன் சால்வ் பண்ணியிருக்கோம்ல, இதை எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்க, இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னுமே நல்லாவே புரியும். ஓகே, ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக கேட்கலாம், இல்லை எக்ஸ்பிளைன் டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதை வச்சு அவங்களும் கொஞ்சம் நாலேஜ் அவங்களும் கெயின் பண்ணிப்பாங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸுக்கு ஸ்டே டியூன்ட் வித் லர்ன் மேக்ஸ் ஈஸியர், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் மீட் இன் தி அனதர் வீடியோ. தேங்க்யூ.